இந்த நோட்ஸ் ஒரு வேலை கொள்ளுங்க. அயன் சாளகத்தில் கட்டியன் சிறியதாக இருப்பதால், கட்டியன் சிறியதாக இருப்பதால் அயன் சாளகத்தில் கட்டியன் சிறியதாக இருப்பதால் அவற்றின் இலத்திரன் முகில், அவற்றின் இலத்திரன் முகில், அவற்றின் இலத்திரன் முகில், அவற்றின் இலத்திரன் முகில் கருவோடு வன்மையாக இணைக்கப்பட்டிருக்கும், கருவோடு வன்மையாக இணைக்கப்பட்டிருக்கும் கருவோடு வன்மையாக இணைக்கப்பட்டிருக்கும் கட்டியன்கள் வந்து ஆற குறைவாக இருக்கிறதால வலுவள ஓட்டு இலத்திரன்களை வெளியில கூட கவர்ந்து வச்சிருக்கு. கருவோடு வன்மையாக இணைக்கப்பட்டிருக்கும் அன்னையன் பெரிதாக இருப்பதால், அன்னையன் பெரிதாக இருப்பதால் அன்னையன் பெரிதாக இருப்பதால் அன்னையன் பெரிதாக இருப்பதால் அன்னையன் பெரிதாக இருப்பதால் அவற்றின் வெளியோட்டு இலத்திரன், அவற்றின் வெளியோட்டு இலத்திரன் அவற்றின் வெளியோட்டு இலத்திரன்கள் அவற்றின் வெளியோட்டு இலத்திரன் கட்டயங்களுடன் ஒப்பிடும் போது, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, கட்டயங்களுடன் ஒப்பிடும் போது, கட்டயங்களுடன் ஒப்பிடும் போது கட்டியன்களுடன் ஒப்பிடும்போது தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும், தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும், தளர்வாக என்றால் வலிமை குறைவாக பிணைக்கப்பட்டிருக்கும், தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும் தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும் தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும் அவ கருவு தளர்வாக பிணைக்கப்பட்டிருந்தால் வெளியில இருந்த யாரும் இழுத்தோன்னு என்ன செய்யணும்னா போயிடும். சிலதெல்லாம் அப்படித்தான், வீட்டுக்காரட்ட கட்டுப்பாட்டுக்கு இருக்காங்க, வெளியில யார் வந்து வாங்கன்னு கூப்பிட்டாலும் போயிடும் பேசாம. சரிதான், அடுத்த பந்தியாளி கொடுங்க. வெளி மின் புலங்களால், வெளி மின் புலங்களால், வெளி மின் புலங்களால் வெளி மின் புலங்களால் அன்னையங்களின் இலத்திரன் முகில், அன்னையங்களின்
இலத்ரன் முகில் அந்நியன்களின் இலத்ரன் முகில் அந்நியன்களின் இலத்ரன் முகில் கவரப்பட இலத்ரன் முகிலின் வடிவம் இலத்ரன் முகிலின் வடிவம் இலத்ரன் முகிலின் வடிவம் இலகுவாக மாற்றமடையும் இலகுவாக மாற்றமடையும் அதாவது ஸ்பெரிக்கல் ஆயிருந்தது ஓவலா மாறுது இலகுவாக மாற்றமடையும் இந்த படத்தை போட்டுக்கொள்ளுவோம் இது கட்டியல் இது என்னன்னு சொன்னால் முனைவாக்கப்பட முன்னர் ஸ்பெரிக்கலா இருக்கும் இது வந்து என்ன செய்யணும் இந்த இலத்திரனை கவர் இப்படி கவர்னால இந்த இலத்திரன் முகிலிதை நோக்கி இழுபடும் கட்டியல் அப்படியேதான் இருக்கும் அதுல பெரிய அளவில் மாற்றம் ஏற்படாது ஆனா அந்நிய இலத்திரன் முகில் என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டியனை நோக்கி வரும் இது முனைவற்ற நிலை என்று சொல்றோம் முனைவற்ற நிலை முனைவற்ற நிலை இது முனைவாக்கப்பட்ட நிலை முனைவாக்கப்பட்ட நிலை முனைவற்ற நிலை முனைவாக்கப்பட்ட நிலை இதைத்தான் மேல சொல்லியிருக்கு இந்த அந்நியன் வந்து வெளி மின்புலத்தால இலகுவாக என்ன செய்யப்படும் கவரப்படும் என்ன அந்நியன் வந்து கருவில தளர்வாக இணைக்கப்பட்டிருக்கு சரி இந்த படத்துக்கு மேல சொன்ன நோட்ஸ் இருக்கா கவனிங்க வெளி மின்புலங்களால் அந்நியன்களின் இலத்ரன் முகிலின் வடிவம் வெளி மின்புலங்களினால் அந்நியன்களின் இலத்ரன் முகிலின் வடிவம் இலகுவாக மாற்றமடையும் இது வெளி மின்புலம் இது அந்நியன் இது இந்த இலத்திரனை கவர்றதால இந்த வடிவம் வந்து மாறிடும் நீரேற்றத்தை நோக்கி இந்த இலத்திரங்களை பெறவும் இதைத்தான் நாங்கள் முனைவாக்கப்பட்ட நிலைன்னு சொல்றோம் இது முனைவற்ற நிலை முனைவற்ற நிலையில இது ஒரு முழு பிளஸ் ஆகவும் இது ஒரு முழு மைனஸ் ஆகவும் இருக்கு முனைவாக்கப்படையில இந்த இலத்திரன் இவருக்கு பெரம்பலப்படுறதால இவற்றை நீரேற்றத்தின் அளவு குறையுது இவற்றை இலத்திரன் இடத்து குறைகிறதாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படி இந்த அந்நியன்ற இலத்திரன் முகிலை குழப்பி அந்த இலத்திரனை தன்னை நோக்கி கவருகின்ற இந்த கட்டி என்ற ஆற்றலை தான் நாங்கள் முனைவாக்கும் வலு என்று சொல்றோம் யார் இந்த இலத்திரனை வலிமையாக கவருவார் இங்கே அதிக அளவு நேரேற்றம் பெற இந்த இலத்திரன் இலகுவாக கவரப்படும் அது ஒரு காரணம் இந்த அணு இந்த கருவுக்கு அண்மையில வந்தாலும் என்ன செய்யும் இலகுவாக கவரப்படும் ஆகவே ஆரையும் பெருமனும் தீர்மானிக்குது என்று சொல்றோம் சரிதான்
அடுத்த தலையங்கம் போட்டு கொடுங்க. முனைவாக்கு வலு அல்லது முனைவாக்கும் தன், முனைவாக்கும் வலு அல்லது முனைவாக்கும் தன். முனைவாக்கும் வலு அல்லது முனைவாக்கும் தன். முனைவாக்கும் வலு அல்லது முனைவாக்கும் தன். இது கற்கின்ற இயல்பு, முனைவாக்குற இயல்பு, கற்கின்ற இயல்பு. முனைவாக்கும் வலு அல்லது முனைவாக்கும் தன்மை. கொள்ளுவோம். இது 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 கட்டியனின் இயல்பு ஆகும். முனைவாக்குற வலு என்பது கட்டியன் இயல்பு. இது கட்டியனின் இயல்பு ஆகும். இது கட்டியனின் இயல்பு ஆகும். இது கட்டியனின் இயல்பு ஆகும். கட்டியனானது 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 அன்னையன் ஒன்றின் அன்னையன் ஒன்றின் இலத்திரன் முகிலன் இலத்திரன் முகிலன் கட்டியனானது அன்னையன் ஒன்றின் இலத்திரன் முகிலன். இந்த படத்துல பார்க்கப்படங்கும் கட்டியனானது அன்னியன் ஒன்றின் இலத்திரன் முகிலன். தன்னை நோக்கி கவரும் ஆற்றல், தன்னை நோக்கி கவரும் ஆற்றல் தன்னை நோக்கி கவரும் ஆற்றல் முனைவாக்கும் வலு எனப்படும். முனைவாக்கும் வலு எனப்படும். முனைவாக்கும் வலு என்றா என்ன டெபினிஷன் பாருங்க. இந்த படம் தான் அந்த டெபினிஷன். ஒரு கட்டியன் அன்னியன் இலத்திரன் முகில தன்னை நோக்கி கவருகின்ற ஆற்றல். இப்ப முனைவாக்கும் வலு என்றா அங்க கத்தி குளறி பாடமாக்கும் இல்ல. இந்த படம் உங்களுக்கு அந்த டெபினிஷனை தரும். இது ஒரு கட்டியன் இயல் வேண்டும் முதலே சொல்லியிருக்கேன். அடுத்த பந்தியாளை கொள்வோம். கட்டியனின் முனைவாக்கும் பலு, கட்டியனின் முனைவாக்கும் பலு, கட்டியனின் முனைவாக்கும் பலு கட்டியனின் முனைவாக்கும் பலு தங்கியுள்ள காரணிகளாக, தங்கியுள்ள காரணிகளாக கட்டியனின் முனைவாக்கும் வலு தங்கியுள்ள காரணிகளாக ஒன்று கட்டியனின் பருமன்,
பெருமனை யார் என்றும் சொல்லுவோம். கெட்டியனின் பெருமன், கெட்டியனின் பெருமன். இரண்டாவது ஏற்றம். இந்த பெருமனையும் ஏற்றத்தையும் பற்றி நாங்கள் கொஞ்சம் கூட கதைக்கணும். இதால தரப்பட்ட ஒரு சேர்வேண்ட அயன் இயல்புக்கு என்ன நடக்குது என்று தெரிஞ்சிருக்கவும். கட்டியன்ற பருமனும் ஏற்றமும் முனைவாக்கும் வலுவை பாதிக்கும். அது எவ்வாறு பாதிக்கும் என்பதை நான் சொன்னதை பற்றி யோசிங்க. நான் இதுக்கும் அடுத்த வகுப்பும் திருப்பி இருக்கா கதைக்கணும். சரிதான், இது கூடுதலாக இப்ப பரீட்சைகள்ல கேட்கப்படுகிற ஒரு இடமாக இருக்கு இந்த பகுதி. இந்த முனைவாக்கும் வலு முனைவாகுதன்மைன்னு சொல்லி முனைவாக்கம் என்றது பங்கீட்டு வலு பிணைப்புல முனைவு தூண்டப்படும். இலத்திரன் கவர் டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் சொல்றது தான். இது அயன் சேர்வைகள்ல காணப்படுகின்ற முனைவாக்கம். அது மின்னெதிர் தன்மையால வார முனைவு. அங்க பங்கீட்டு வலு பிணைப்புல முனைவு தூண்டப்படுது, இங்க அயன் பிணைப்புல முனைவாக்கம் தூண்டப்படுது. அதுவும் இதுவும் ஒன்றில்லை. அங்க பிணைப்பு சோடு இலத்திரங்கள் கவரப்படுவதால முனைவு தூண்டப்படுது. இங்க ஒரு நேரேற்றம் பெற்ற கட்டியன் மறையேற்றம் பெற்ற அன்னி என்ற இலத்திரனை தன்னை நோக்கி கவருது. அது வேற இது வேறதா. அது பங்கீட்டு வலு பிணைப்புல வார முனைவாக்கம், இது அயன் பிணைப்புல வார முனைவாக்கம். அங்க பிணைப்பு இலத்திரனை கவருகின்ற தன்மையை நாங்கள் மின்னெதிர் தன்மை என்று சொல்லி வரையறுத்திருக்கிறாங்க. இங்க அயன் பிணைப்பு இல்ல, இங்க அயனின் இலத்திரனை தான் கவருது. அதுதான் முனைவாக்கம் பல் என்று சொல்றோம். சரி, அப்ப இன்றைக்கு உங்களுக்கு இந்த மூன்று விஷயம் கிளியர் ஆயிருக்கும். முனைவாக்கும் பலு என்ற என்ன, அதை பாதிக்கிற காரணிகள், ஒரு சாளகத்துல கட்டி என்ற பருமனும் அன்னியன்ற பருமனும் எப்படி இருக்கும், கட்டியன் இந்த அன்னியன் இலத்திரனை என்ன செய்யும். சரியா, இந்த படத்தை ஞாபகத்துல வச்சு கொடுக்கும்போது படங்கள் உங்களுக்கு இலகுவாக ஞாபகத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. அடுத்த வகுப்புல நாங்கள் இன்னும் ஒரு இயல்பு இருக்கு, அன்னியன்ற இயல்பு, முனைவாகும் இயல்பு, அதையும் பார்ப்போம். சரியா, இதோட நான் நிறைவு செய்து சொல்றேன். அடுத்த வகுப்பு அன்னியன்ற முனைவாகும் இயல்பையும் பார்ப்போம். நீங்கள் பாஸ்வேர்ட் பொருள் ஏதாவது கேள்வி வந்திருந்தா செய்யலாம். ஜெனரல் கெமிஸ்ட்ரி கேள்வி எல்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்து செய்து போலாம். ஓகே.